ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி, 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, 12th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டு கீழே வைக்கிறேன், இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. இருந்தாலும் இது என்ன, லாஸ்ட் மினிட் கொஸ்டின், டாப் 10 கொஸ்டின் ஈச் அண்ட் எவ்ரி லெசன். இது படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா, கட்டாயம் 70-50 மார்க் எடுக்கலாம். எப்படி சார், 5 2 மார்க், 5 3 மார்க் எழுதலாம், கன்ஃபார்ம் எழுதலாம், 5 மார்க் 4 எழுதலாம், 5 கூட இல்லை 4 எழுதலாம். 1 மார்க் வந்து புக் பேக் மட்டும் எப்படியாவது படிச்சிட்டிங்கன்னா 12-13 கரெக்டாக இருக்கலாம். ஸோ கட்டாயம் நீங்கள் 50-55 மேலே எடுக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் படித்தா. ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ நான் போட்டிருக்க இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ஆப் மோஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ யூனிட் 1 எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 6, இந்த 6 கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். 10 11 13 15, இதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் யூனிட் 1. ஏன்னா கிராவிட்டி செப்பரேஷன், ஃபோர்த் ரோட்டேஷன், ஆட்டோ ரிடக்ஷன்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இதை தவிர்த்து நிறைய இருக்குதுல, பட் இருந்தாலும் நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். பட் நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே படிங்க, ஓகேவா. யூனிட் 2 பாருங்கள், 1 2 3 4 6 முடி எல்லாமே, 8 முடி எல்லாமே, 11 13, யூசஸ் ஆஃப் போரான், போரெக்ஸ், போரிக் ஆசிட். இது வந்து நீங்கள் இந்த 3 யூசஸ் கட்டாயம் படிக்கணும். யூனிட் 3 வாங்க, 1 2 5 7 8 12 13 15, படிக்க முடியாதவங்க இதையாவது படிக்க. நான் வேறு எதுவும் புக்கின்னு சொல்லலை, புக்கின்ல ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது, மறந்துட்டு பாருங்கள். ப்ளீச்சிங் பவுடர், ப்ளீச்சிங் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது கட்டாயம் கேட்பாங்கப்பா. ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், அப்புறம் ரெட் அண்ட் ஒயிட் ஃபாஸ்பரஸ், அது மட்டும் எனக்காக பிடிச்சிருங்க, ரெட் அண்ட் ஒயிட் ஃபாஸ்பரஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி, இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா. இந்த 3 மட்டும் எனக்காக பிடிச்சது, இது ஒன்றும் பெரிய கொஸ்டின் கிடையாது, ஓகேவா. சரி, யூனிட் 4 7 9 10 11 13 15 19 27, 10 8 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், இதை மட்டும் படிங்க. யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 8 9 11 13 புக் பேக்கு, 14 16 24. ஸோ பிராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கிங்கில், எஸ்சி பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது, டிரைவ் யூனிட் செல், அழகு கூட்டின் வருவி, அதாவது நீங்கள் அடர்த்தியை கண்டுபிடிக்கணும், டென்சிட்டி ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ட்ரா பிசிசி எஃப்சிசி பிஎஸ்சி இது வரைய சொல்லுவாங்க கியூப் டயக்ராமை. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இது படிக்கிறதுக்கே 2 நாள் போதும். ஸோ நீங்கள் இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தால் அட்லீஸ்ட் இதையாவது படிங்க, அட்லீஸ்ட் ஒரு கம்மி கஷ்டமாக கேட்டால் கூட 45 எடுத்துடலாம் 70. யூனிட் 7 1 2 3 4 5 16 17 14, ஒரு 8 கொஸ்டின் தான் இருக்கும். இன்டெகிரேட்டில் ஃபஸ்ட் ஆர்டர், அது வந்து படிச்சுக்கோங்க புக்கின்ல, ஃபஸ்ட் ஆர்டரோட டெரிவேஷன் இன்டெகிரேட்டர் ரேட்டில். யூனிட் 8 1 3 9 10 11 12 13, அவ்வளோதான். ஹேண்ட்ரஸ்ட் ரிக்வேஷனும் பஃபர் சொல்யூஷனும் எக்ஸ்ட்ராவாக புக்கின்ல படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் படிச்சிங்கனாலும் 30 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஆனால் யூனிட் 11 12 கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல, பட் இப்போ இருந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 3-4 கொஸ்டின் படிச்சிட்டிங்கனாலே முடிச்சிடலாம். விக்ட்ருமேயர், லூகாஸ், இந்த 2 5 மார்க் கண்டிப்பாக வராமல் இருக்காது, ஏதோ ஒரு 5 மார்க் வந்துடும். ஃபீனால்ஸில் வேறு எதுவுமே படிக்கணும்னா ஃபீனால்ஸ் படிங்க, டவுஸு, ஷார்ட் அண்ட் மாமெண்ட், குமைன் இருக்குது, குமைன் வந்து படிக்கணும், சரிங்களா. அடுத்தது கோல்ஸு, ரீமர் டீமனு, கப்ளிங்கு, தேலைனு, டெஸ்ட் ஃபார் ஃபீனால், யூஸ் ஆஃப் ஃபீனால். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அதேமாதிரி டிஎன்ஜி ப்ரிப்பேர்ட், ஆக்ரோலின் ப்ரிப்பேர்ட், கிளிசரால் எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுங்கிறது படிச்சுக்கோங்க. யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் ஆல்டால், கன்னிசரோ, இந்த 2 மெக்கானிசத்துலேருந்து ஒரு மெக்கானிசம் கண்டிப்பாக வரலாம், 5 மார்க்கு. அதேமாதிரி யூரோட்ரோஃபின், அதோட யூசஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, யூரோட்ரோஃபினோட ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சரும் இம்பார்ட்டன்ட். ரோஸ்மந்த் ரிடக்ஷன், அதோட எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க, அந்த PDSO4 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது 2 லைன் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. ஸ்டீஃபன்ஸு, ஹாலோஃபார்மு, பென்சாயின், இதெல்லாமே வந்து ஈக்குவேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்பாங்க. டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைல 4 டெஸ்ட்டு படிச்சுக்கோங்க. பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நினவங்கள் ரியாக்ஷன், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான 5 மார்க், கட்டாயம் கேட்பாங்க. HVZ ரியாக்ஷன், டிரான்சிஸ்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே குட்டி குட்டி கொஸ்டின், ஈக்குவேஷன் மட்டும் எழுதி பார்த்தீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதி பார்த்தீங்கனாலே முடிச்சிடலாம். இது எல்லாமே ரொம்ப ஈஸி, தயவு செய்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா 55 above எடுத்துடலாம். ஸோ யாரும் பயப்படணும் அவசியம் இல்லை, கெமிஸ்ட்ரி பார்த்து இந்த டாப் 10 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிறதாவது படிச்சிங்கன்னா, லாஸ்ட் மினிட் கொஸ்டின் படிச்சு கட்டாயம் உங்களால் முடியும். தேங்க்யூ. இதே மாதிரி பயாலஜி, மேக்ஸுக்கெல்லாம் கொடுக்குறேன், ஏன்னா ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கொடுத்துட்டேன், அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். அண்டு இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் சொன்னேன், படிக்க முடியாத பசங்க இந்த ஒரு வாரத்தில் படிக்கணும்னு நினைப்பாங்களா, அவங்களுக்காக இது கொடுத்துட்ருக்கேன். கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு. உங்கள் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு 5 3 மார்க், 5 2 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுதணும், 4 5 மார்க் எழுதணும், 5 5 மார்க்குமே எழுதிடலாம், பட் 4 நீ சொல்லணும்னா கஸ்டமாக கேட்டால், 1 மார்க் மட்டும் தயவு செய்து கெமிஸ்ட்ரியில் முன்னாடி இருந்தே ஒரு 2 யூனிட்டில் படித்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 யூனிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து படிங்க, இல்லைனா எக்ஸாம் டைம் படிக்க முடியாது 1 மார்க், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.